சாம்சங் அவங்களோட எஸ் சீரீஸில் S23 FE அப்படிங்கிற புது மாடல் இப்போ அஃபீஷியலாக லான்ச் பண்ணியிருக்காங்க. எனக்கு இந்த வீடியோவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் S23 சீரீஸில் எப்படி இருக்குது, இந்த ப்ரைஸிங்க்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் வாங்கலாமா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். சாம்சங் எப்போவுமே ஃபேன் எடிஷன் அப்படிங்கிற ஃபோன் அஃபிஷியலாக லான்ச் பண்ணுவாங்க அவங்களோட எஸ் சீரியஸ் கூட கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதை தொடர்ந்து இந்த வருஷம் S23 FE மாடல் இப்போ அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. டிசைன் பொறுத்தவரை S23 சீரீஸில் என்ன டிசைன் கொடுத்துருந்தாங்களோ அதே டிசைன் தான் இங்கேயும் ரிப்ளிகா பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த வித சேஞ்சஸும் இங்கே கிடையாது. அண்ட் டிசைன் பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக அண்ட் நீட்டாகவும் இருக்குது. சப்போஸ் S23 சீரீஸ் டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த டிசைன் உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். S23 FE சைஸ் பொறுத்தவரை 6.4 inches டிஸ்பிளேக்கு இங்கே டைனமிக் ஆம்லெட் பேனல் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ரெசல்யூஷன் பொறுத்தவரை Full HD+. அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 120Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட்டும் இருக்குது. நெக்ஸ்ட் ப்ராசஸர் பொறுத்தவரை போன ஜென்ரேஷனான S21 FE உங்களுக்கு ஸ்னாப் ட்ராகன் ப்ராசர் கொடுத்துருந்தாங்க. பட் இந்த முறை உங்களுக்கு என்ன ப்ராசர் அப்படிங்கிற அஃபிஷியலாக மென்ஷன் பண்ணல, ஜஸ்ட் அட்வான்ஸ்டு 4mm ப்ராசஸிங் தான் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் ஒன்று ஸ்னாப் ட்ராகன் 8 Gen 1 இருக்கும், ஆர்எல்ஸ் சாம்சங் எக்ஸைனஸ் 2200 ப்ராசராக தான் இருக்க போகுது. ஸோ இந்த ரெண்டு ப்ராசரும் பார்த்திங்க அப்படின்னா ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் கூட கம்பேர் பண்ணும்போது ஒரு அப்கிரேட் தான். பட் இந்த ப்ராசரை பற்றி நம்ம லாஸ்ட் பேசலாம். ஸோ கரண்ட் டேட்டில் இந்த ப்ராசர் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு எந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண நினச்சாலும் இந்த ப்ராசரால் அதெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியணும். அடிஷ்னலாக இந்த ப்ராசர் சப்போர்ட் பண்ணுறதுக்கு 8GB ரேம் ஆப்ஷன்ஸும் அண்ட் ஸ்டோரேஜ் பொறுத்தவரை 128 ஆர்எல்ஸ் 256GB ஆப்ஷன் இருக்குது. பட் இந்த ஸ்டோரேஜ் உங்களால் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க முடியாது. நெக்ஸ்ட் கேமராஸ் சொல்லும்போது ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் கூட கம்பேர் பண்ணும்போது இங்கே அப்கிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ப்ரைமரி சென்சர் இங்கே 50MP ப்ரைமரி சென்சர், அண்ட் செகண்டரி சென்சர் 12MP அல்ட்ராவைட் கேமரா, அண்ட் தேர்ட் 8MP ஆப்டிக்கல் டெலஃபோட்டோ லென்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஆப்டிக்கல் டெலஃபோட்டோ லென்ஸ் மூலமாக நீங்கள் 3x வரைக்கும் உங்களால் ஆப்டிக்கல் ஜூம் பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா சேம் 10MP ஆப்ஷன் தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. பெருசாக என்ன சேஞ்சஸும் கொண்டு வரல. அண்ட் பேட்டரி பொறுத்தவரை இங்கே 4500mAh பேட்டரி சப்போர்ட். இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்த வித சார்ஜரும் கிடையாது. பட் 25W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அடிஷ்னலாக தான் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அந்த சப்போர்ட் உங்களுக்கு இருக்குது. சப்போஸ் நீங்கள் 25W வச்சு சார்ஜ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு 0-50% ஜஸ்ட் 30 minutes உங்களால் சார்ஜ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அண்ட் சாஃப்ட்வேர் பொறுத்தவரை உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் 13 ரன் ஆகுது. இதுக்கு மேலே சாம்சங்கோட ஓன் யூஐ ஆன 1UI வெர்ஷன் 5.1 அவுட் ஆஃப் த பாக்ஸ் இருக்குது. அண்ட் அடிஷ்னலாக இந்த ஃபோனுக்கு 4 years ஓஎஸ் அப்டேட்டும் அண்ட் 5 years செக்யூரிட்டி பேச்சஸ் அப்டேட்டும் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. 5G சப்போர்ட் கூடவே IP68 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டும் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ப்ரைஸிங் பொறுத்தவரை சாம்சங் S23 FE பேஸ் வேரியண்ட் 59999 ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் 256GB வேரியண்ட் 65,000 கிட்ட ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. 60,000 இந்த ஃபோன் நீங்கள் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இதை விட பெட்டரான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் நிறைய இருக்குது. ஒரு வருஷம் பழைய ப்ராசர் வாங்குறதுக்கு கரண்ட் டேட்டில் இருக்க 8 Gen 2 ப்ராசர் எவ்வளவோ ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்குது. நீங்கள் தாராளமாக அதை கூட கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். இல்லை அப்படின்னா பிக் பில் இண்டியா அப்போலாம் வந்து S22+ இன்னுமே கம்மியான ப்ரைஸில் லான்ச் பண்ணுவாங்க. அந்த ஃபோன்ஸ் கூட நீங்கள் வாங்கலாம். இதை விட பெட்டரான ஸ்பெசிஃபிகேஷன் பெட்டரான கேமராஸ் உங்களுக்கு இருக்கும். பட் S21 FE கூட கம்பேர் பண்ணும்போது அப்கிரேட் தான் நான் இல்லைன்னு சொல்லலை. பட் 2023 இந்த ஃபோன் இவ்வளோ ப்ரைஸ் கொடுத்து வாங்குறது நீங்கள் கொஞ்சம் யோசித்து வாங்கலாம். அட்லீஸ்ட் ஒரு 50,000 ப்ரைஸ் பண்ணியிருந்தால் தாராளம் இந்த ஃபோன் நீங்கள் வாங்கலாம்னு சொல்வேன். அண்ட் கார்டு ஆஃபர்ஸில் உங்களுக்கு இருக்குது. ஸோ சப்போஸ் உங்களுக்கு கார்டு ஆஃபர் போட்டு 50,000 வந்துச்சுன்னா இந்த ஃபோனை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். சப்போஸ் இந்த ஃபோன் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் நினச்சிங்க அப்படின்னா ப்ரீ ஆர்டர் போய்கிட்டிருக்கு. அண்ட் அக்டோபர் 7th இந்த ஃபோன் உங்களால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அவ்வளோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.